ஹே ஹாய் டு ஆல். படத்தோட பேர் வந்து சித்தா. ரீசெண்டாக வந்து சித்தார்த்த் நடித்ததுலேயே தமிழ் படத்துலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த படத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை வந்து நான் அன்எக்ஸ்பெக்டடாக தான் போய் தேட்டரில் பார்த்தேன். இது கூட ரிலீஸ் ஆன ரெண்டு படமே வந்து ஆவரேஜ்ன்றதால இந்த படத்துக்கு நான் போனேன். பட் ஆனால் நானே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே சூப்பராக படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. படத்தோட கதையை வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த சொசைட்டியில் வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஹராஸ்மெண்ட்டும் அதே போல் ரேப் பண்ணி கொலை பண்ணி போட்டு போகிறத ஏதோ ஒரு பக்கத்தில் நம்ம படிச்சிருப்போம். அதையே வந்து பேஸ் பண்ணி இந்த படம் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பாங்க. சித்தார்த்தோட அண்ணன் பொண்ணு இருப்பாங்க. சித்தார்த்தோட அண்ணன் இறந்ததுனால இவரே வந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்து காணா போயிடும். அந்த பொண்ணு எதனால காணா போச்சு, யாரு கடத்திட்டு போனாங்க, இன்னும் கொஞ்ச நாள் அந்த பொண்ணு சாக போறதுன்னு தெரிஞ்சு இவர் ஒரு பக்கம் தேட, சித்தார்த்தோட ஃப்ரெண்டு போலீஸா இருப்பாரு, அவரும் ஒரு பக்கம் தேட, இவங்க எல்லாருமே ஒரே விஷயத்துல வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பொண்ணை கிடைச்சதா இல்ல கிடைக்கலையான்றதுதான் மீதி கதையா இருக்கும். கிளைமேக்ஸ்ல வந்து சித்தார்த்த் வந்து மெயின் வில்லனுக்கு வந்து தண்டனையை கொடுக்காம இன்னொருத்தருக்கு தண்டனையை கொடுப்பாரு. அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும்.